அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் என்னுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பாண்டிச்சேரி செலக்ட் பண்ணோம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் வந்து அலவுட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி நாங்கள் செலக்ட் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ December 31st வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே. ஸோ என்னோடய பர்த்டே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போனோம். அதுக்கப்புறம் அங்கே ராக் பீச் அலவுடுன்னு சொன்னாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி இருக்கிற பீச்சில் வந்து ராக் பீச் மட்டும் ஓப்பன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்பி நாங்கள் ராக் பீச்சுக்கும் போய் ரீச் ஆகிட்டோம். சாரி ஃபார் த நாய்ஸ், பேக்ரவுண்ட் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராக் பீச் போயிட்டோம். ராக் பீச் போனதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் இருந்தது, நிறைய மெடிக்கல் கேம்ப், போலீஸு எவ்வளோ அட்வைஸ் பண்ண முடியுமோ அட்வைஸ் பண்ணாங்க, செக் பண்ணாங்க. சரி அதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே விட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நீங்கள் உள்ளே போகக்கூடாது, பீச் அலவுட் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு வழியாக வந்து அப்புறம் அங்கே மறுபடியும் செக் பண்ணி உள்ளே விட்டாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்லாம் இல்லைங்க, லிமிட்டட் தான் ரஷ்ஷு. ஸோ நம்ம பயந்த மாதிரி ரஷ்ஷெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் ஆக்சுவலாக வெளியே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நியூ இயர் மார்னிங் பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்து நாங்கள் அங்கே இருக்கிற பிளேசஸ் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம் பாண்டிச்சேரியில். பட் அங்கே இருக்கிற பீச் எதுவுமே ஓப்பனே கிடையாது. ராக் பீச் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. ராக் பீச்சும் ஓப்பனில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். நாங்கள் அங்கே வந்து ஒரு 2 hours மார்னிங் நாங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக தான் இருந்தது. நிறைய பீப்புள்ஸும் நிறைய வந்தாங்க நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்கு. க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மீடியமாக தான் இருந்தது. ஸோ அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நியூ இயர்க்கு போனதில் எங்கேயுமே போக முடியாமல் வந்துடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம். ஆனால் இந்த கோவிடில் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. பட் அதை மீறியும் நாங்கள் போயிட்டு ராக் பீச்சை என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போன ஒரே பிளேஸ் அங்கே தாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ராக் பீச் சுற்றி இருக்கிற பிளேஸஸும் நாங்கள் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பாய்.